வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இயக்குனர் வந்து முத்தையா இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய வந்து படம் தான் வந்து விரும்பன். விரும்பன் படத்தோட வந்து சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. பருத்திவீரம் படத்தில் கார்த்தி வந்து பிரியாமணியை அழகாக வந்து கூப்பிடுவார், அடியே முத்தலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விரும்பன் படத்துலேயும் வந்து காஞ்சி போ கண்ணால சாங்லேயும் வந்து அப்படியே வந்து அந்த சீன் வந்து வச்சுருக்கிறாங்க, அது தேனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி. அதிதி சங்கர் வந்து பிரியாமணியை போலவே வந்து பாவாடு தாவணி அணிஞ்சு வந்து பிரியாமணியை போலவே வந்து சாங்கில் ஆடுறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக மாற்றிருக்கலாம், வந்து அந்த ஒரு பழைய கான்செப்டே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம கார்த்தின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம பருத்திவீரன் படத்தை தவிர வேறு எந்த படத்தை பற்றியுமே பேச மாட்டோம். பாவம் வந்து எல்லா கெட்டப்லேயும் வந்து பருத்திவீரனும் இருக்கிற ஒரு கெட்டப்பை வந்து எதுலேயுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க போல். வந்து கார்த்தியாக விரும்பி கேட்குறாரா டேரக்டராக கொடுக்குறாரான்னு தெரியல, ஆனால் பருத்திவீரன் படத்தோட கெட்டப் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொண்டு வந்து இருக்காங்க, செம்மையாக இருக்கும் போல் தெரியுது. அடியே முத்தலகு, நான் வேணாம் வேணான்னு சொல்கிறப்பெல்லாம் வாழ்ந்தால் தப்பு இல்லை, வாழ்ந்தால் உன்னோட தான் வாழணுன்னு வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்குள்ளே முழுசாக வந்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து செம்ம ஒரு மாதம் அதில் போயிருக்கும். ஸோ அந்த ஒரு டைலாக் இந்த படத்தில் இருக்குமான்னு தெரில. ஏன்னா கிராமத்து படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு கெத்தான ஒரு மாசான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். முத்தையாவுடைய படம்னாலே கிராமத்து கதையாக தான் இருக்கும், வசனம் எல்லாமே வந்து மாசம் தெறிக்க வர அளவுக்கு தான் இருக்கும். இந்த படம் ஜூலை மாதம்தான் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வந்து பொண்ணு தான் வந்து அதிதி சங்கர் அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சு இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சங்கர் வந்து எத்தனையோ பேரை வந்து கதாநாயகியாக இருக்கட்டும் இல்லை வந்து கதாநாயகனாக இருக்கட்டும் படம் வந்து ஹிட் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து தன்னோட பொண்ணை வச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அறிவே இல்லாமல் பாவம் வந்து காஞ்ச பூ கண்ணாலை அப்படின்ற ஒரு சாங்லேயும் விருமன் படத்துலேயும் வந்து நல்லா சூப்பராக ஒரு ஆக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து காஞ்சி பூ கண்ணாலே சாங் வந்து கேட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.